ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் கலைகிராஃப்ட். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பக்கத்தில் கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னா, ஒரு ட்ராயிங் வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ். கலர் பென்சிலில் பண்ணக்கூடிய ஒரு ட்ராயிங் வீடியோ பார்க்க போகிறோம். அதுக்கு நான் வந்து குட்டி குட்டியாக ஒரு ரெண்டு சர்க்கிள் வந்து வரைஞ்சிக்கிறேன், கொஞ்சம் நவுத்தி நவுத்தி வரைஞ்சிக்கிறேன். அப்புறம் ஒரு திலகம் வந்து வரைஞ்சிக்கிறேன். அது எப்படி இருக்குன்னா, மாங்காய் பொடுவிலையும் அந்த மாதிரி ஒரு கிராஸாக வரைஞ்சிக்கிறேன். நான் வந்து வரைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக தெரியும். லைட்டாக தான் ஃபஸ்ட்டு வரையும் பொழுது வரையணும், அப்போ தான் அச்சு நல்லா அச்சாக இருக்காது. தப்பாக வரைஞ்சிட்டோம்னா அழைக்கவும் ஈஸியாக இருக்குங்கிற ஒரு காரணத்துக்காகத்தான் நான் லைட்டாக வரைகிறேன். வரைஞ்சி முடிச்சதுக்கப்புறம் திக்காக கூட வரைஞ்சி காட்டுறேன் உங்களுக்கு. அந்த ரவுண்டையும் அந்த திலகம் மாதிரி வரைஞ்சது நான் வந்து ஒன்றா வந்து சேர்த்து வந்து வரைகிறேன், ஓகேங்களா? அடுத்தது ஒரு கண் வந்து போடுறேன், குருவி ரெண்டு வரைகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். கண் வந்து போட்டுட்டு மூக்கு போட்டுக்கிறேன். அது ரெண்டும் ஒன்றுத்து மேலே ஒன்று சாஞ்சு நிற்கிற மாதிரி, ஒன்று ஒன்று திரும்பி நிற்கிற மாதிரி நான் வரைஞ்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை. இப்படிங்க ரவுண்ட் போட்டு திலகம் போட்டு வரையும்போது உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அந்த அதுக்காக தான் இந்த மெத்தட் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி வரையும்பொழுது ஈஸியாக கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுத்தது நான் வந்து அதுக்கு கீழே அந்த ரெக்க மாதிரி வரைஞ்சிட்டு அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன், கால் வந்து வரைஞ்சிக்க போகிறேன். கால் வந்து ஒரு கிளையில், குட்டி கிளையில் இருக்க மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்கள் வந்து மரத்தில் இருக்க மாதிரி இல்லைன்னா ஏதாவது ஒரு சும்மா ஒரு காம்பில் இருக்க மாதிரி எதோ மாதிரியான வரைஞ்சிக்கலாம். கல்லில் இருக்க மாதிரி கூட வரைஞ்சிக்கலாம், அது உங்களுக்கு இஷ்டம். ரெண்டும் சேர்ந்துருக்க மாதிரி வரையணும் அப்படிங்கிறதுனால நான் ஒரு கிளையில் இருக்க மாதிரி வரைஞ்சிட்டேன். அதில் இலையெல்லாம் போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். கிளைனா காஞ்ச இலையா, கிளையாக இல்லாமல் அதில் வந்து கொஞ்சம் வந்து இலைகளும் இருக்கிற மாதிரி போட்டுக்கிறேன். இதுக்கு அடுத்தது பிளாக் கலர் ஸ்டிக் பென் எடுத்து நான் அதை வந்து அவுட்லைன் வந்து போட்டுக்க போகிறேன். நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா. நான் ஸ்கெட்ச்னால் என்ன பண்ணணும்னா, பின்னாடி வந்து அச்சு தெரியும். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு டிராயிங் நோட் எடுத்துகிட்டு அதுக்கு கீழே, இப்போ நீங்கள் எந்த பேஜில் வரைய போகிறீங்களோ அந்த பேஜுக்கு கீழே ட்ராயிங் நோட்டோ இல்லை ஏதாவது ஒரு சார்ட்டோ இல்லை ஏதாவது ஒரு ஏஃபோர் ஷீட்டோ எடுத்துகிட்டு கீழே அடுத்த பக்கத்தில் வச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து வரைய ஆரம்பிச்சிங்கன்னா அந்த ட்ராயிங் நோட்டில் இருக்கக்கூடிய அடுத்த பேஜுக்கு வந்து போகாது, நீங்கள் கீழே வச்ச பேஜுக்கு மட்டும்தான் அச்சு போகும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி பாருங்கள். இது தெரியாமல் நான் நிறைய தடவை வரைஞ்சப்போ எனக்கு அது அச்சு பட்டு ஆயில் பாஸ்ட் ட்ராயிங்லாம் பண்ணும்போது ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அந்த ட்ராயிங். இந்த மெத்தட் யூஸ் பண்ணதுலேருந்து எனக்கு அந்த டிஸ்டர்பன்ஸ் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே அவுட்லைன் வந்து பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து கலர் பென்சில் வச்சு கலர் பண்ணிக்க போகிறோம். நம்ம சேனலில் ட்ராயிங், ஆர்ட், கிராஃப்ட்டுக்கு, க்ளே கிராஃப்ட், பெயிண்டிங், மெஹந்தி இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போடுறோம். ஹேர் கிளிப்ஸ் பண்ணுறது இது மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் போடுறோம். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது நான் அந்த ரெக்கைக்குள்ளே வந்து கொஞ்சம் அந்த கோடு மாதிரி லைன்ஸ் மாதிரி இருக்க மாதிரி போடுறேன். குட்டி குட்டி லைன்ஸ் இருக்க மாதிரி போடுறேன், ப்ளைனாக விடாமல். அதோட பாடி பார்ட்டுக்கும் ஃபெதருக்கும் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதுனால. இப்போ அவுட்லைன் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு, எரேஸும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து கலர் எடுத்துக்க போகிறோம். நான் வந்து லைட் வயலட் எடுத்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து டோம்ஸ் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும். நான் டோம்ஸ் கலர் பென்சில் தான் யூஸ் பண்ணுறேன். இது வந்து நான் வந்து ஃப்ளிப்கார்ட்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 95 ரூபீஸ். இதோட ரிவ்யூ வீடியோ ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கோம். அந்த வீடியோ எல்லாமே நான் வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏற்கனவே வந்து கலர் பென்சில் பண்ண ட்ராயிங் வீடியோவும் போட்டிருக்கோம், அதையும் நான் வந்து கீழே லிங்க் வந்து தரேன். நீங்கள் அதை போய் கிளிக் பண்ணி பார்த்து அந்த வீடியோ போய் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் பண்ணிருக்கிறதான ப்ளேலிஸ்ட் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ட்ராயிங் ப்ளேலிஸ்ட்டு, கிராஃப்ட் ப்ளே லிஸ்ட்டு, பெயிண்டிங் ப்ளேலிஸ்ட்னு தனித்தனியாக கொடுக்குறேன். அது அந்த ஒரு லிங்கை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, ட்ராயிங் ப்ளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா ட்ராயிங்
வீடியோ இது வரைக்கும் நான் போட்ட எல்லா டிராயிங் வீடியோவும் அதில் ஷோ ஆகும். அதில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய வீடியோப்பே கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் பிளேலிஸ்ட். அந்த செட்டிங் வந்து நான் வந்து பண்ணி வச்சுருக்கேன், ஈஸியாக நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ நான் அடுத்தது ரெட் கலர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி அடுத்த பேர்டுக்கு வந்து கொடுத்துக்க போகிறேன். இப்போ இதுக்குமே கலர் பண்ணி முடித்தாச்சு. ஆரஞ்சு கலர் எடுத்துகிட்டு அதோட மூக்குக்கு வந்து நான் வந்து கலர் பண்ணிக்கிறேன். லைட் ஆரஞ்சு கொடுத்துட்டு அடுத்தது அது மேலே திக்க ஆரஞ்சு கொடுத்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அதோட கலரை எடுத்து இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு யோசித்தேன். அதனால் டார்க் ரெட் கொடுக்குறேன், ஏன்னா லைட் ரெட் வந்து அதில் கொடுத்துருந்தங்கிறதுனால டார்க் ரெட் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகே, அதுக்கப்புறம் இந்த பேடுக்கு வந்து நம்ம பாடிக்கு எந்த கலர் கொடுத்தோமோ அதை வந்து இந்த பேடுக்கு ரெக்கைக்கு கொடுத்துக்குறோம். ரெண்டுத்தோட பாடியில் கொடுத்துருக்கதும் கலந்துருக்க மாதிரி நான் வந்து கொடுத்துக்கிறேன். அடுத்து வந்து காக்கி எடுத்திருக்கேன், டார்க் ப்ரௌன் வந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா அந்த கிளைக்கெல்லாம் கொடுத்துக்கிறேன். இப்போ க்ரீன் எடுத்துக்கிறேன், லைட் க்ரீன் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிராயிங்கை நீங்கள் கலர் பென்சிலில் தான் பண்ணணும்னு இல்லை, க்ரையான்ஸில் பண்ணலாம், ஆயில் பேஸ்டில் பண்ணலாம், ஸ்கெட்சில் பண்ணலாம், ஸ்கெட்சில் போய் பண்ணலாம், ஸ்கெட்ச் ஆர்ட்லாம் இருக்குது. இல்லை நீங்கள் வெறும் பென்சில் கலரில் மட்டும் கூட விடலாம். திக் க்ரீன் எடுத்துகிட்டு ஒன்று விட்ட ஒன்றுக்கு மட்டும்தான் நான் லைட் க்ரீன் கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி பண்ணும்போது லீஃபோட அந்த கலர் காம்பினேஷன் நல்லாயிருக்கும். அந்த நிறைய நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லோ கலர் எடுத்துகிட்டு அதோட காலுக்கு மட்டும் நான் வந்து கொடுத்துக்கிறேன். நம்ம டிராயிங் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம டிராயிங் வந்து சூப்பராக ஃபினிஷ் ஆகிட்டு, இந்த ஐடியா ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது டிராயிங் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் நம்ம வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.